கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் இன்று மாவட்ட அளவிலான ஸ்கிப்பிங் போட்டியானது நடைபெற்றது. கும்பகோணத்தில் செட்டிமண்டபம் புறவழிச்சாலையில் உள்ள கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்கிப்பிங் போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இப்போட்டியை கார்த்தி வித்யாலயா பள்ளி தாளாளர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இப்போட்டியில் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளிலிருந்து 100 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி தாளாளர் கார்த்திகேயன் தெரிவித்தபோது, ஸ்கிப்பிங்கில் பல நன்மைகள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 மணி நேரம் ஸ்கிப்பிங் அல்லது 1000 முறை சுற்றுகள் செய்தால் பல உடல் மற்றும் மனநல நன்மைகள் இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். தினமும் 30 மணி நேரமாவது ஸ்கிப்பிங் செய்வதால் 300 கலோரிகள் எரிக்கப்படுகின்றன. உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு ஸ்கிப்பிங் நல்ல பலனை தரும். 10 நிமிடம் ஸ்கிப்பிங் செய்வது 2 கிலோமீட்டர் ஓடுவதற்கு சமம் என்கின்றனர் உடற்பயிற்சி நிபுணர்கள். இவ்வாறான சிறப்பு வாய்ந்த இப்போட்டியானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியானது வயதின் அடிப்படையில் 5 பிரிவுகளாக நடைபெற்றது. பிரிவின் அடிப்படையில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. உடற்பயிற்சியோடு இணைந்த சிறப்பான விளையாட்டுப் போட்டியினை ஏற்பாடு செய்திருந்த பள்ளி தாளாளர் கார்த்திகேயனை பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். பன்னாட்டு பள்ளி தாளாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் சிறப்பாக பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பதக்கங்களை வழங்கினார்கள்.